பெரிய பெட்ல இல்ல இந்த ஹால் ஒரு ஹால் இல்லீங்களா, ஹால பெட்ரூமா மாத்தீங்க லைட்டுங்க, ஒரு அஞ்சு பெட்டு ஆறு பெட்டு வாங்கி வச்சுக்கோங்க, அதை நிறுத்தி வச்சுக்கோங்க, அட்டவணை வச்சுக்கோங்க, நைட்டு உங்க ஹால் ஃபுல்லா பெட்டு போட்டுருங்க, ரெண்டு பேர் இருக்கீங்களா தாராளமா படுங்க, நைட்டு எப்படி எல்லாம் உங்க உடம்பு எப்படி எல்லாம் படுத்து தோணுதோ அப்படியெல்லாம் திரும்பி திரும்பி படுத்து பாருங்க, எந்த மூட்டு வலி எந்த முழங்கு வலி இருக்காதுங்க, நைட்டு நைட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிடும், தனியா நீங்கள எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், நாலு மாதிரி யோகா ஏழு மாதிரி யோகா அப்படியெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நைட்டு படுத்த போது எல்லாம் சரியா போயிடும், நம்ம அட்டென்ஷன்ல படுத்துறங்க, சில பேர் இருக்காங்க சின்ன சவரு சோபாவுக்கு அப்படி படுத்துருப்பாங்க, என்ன ஆகும் ஸ்பிரிங்கில் போய் இப்படி தூக்கும் அப்படி தூக்கும் இப்படி தூக்கும் முட்டுதெல்லாம் வலிக்கும், சோபாவில் படுக்கக்கூடாது, அது வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும், ஒரு பக்கம் ஸ்பிரிங் இருக்கும் ஒரு பக்கம் தலை இருக்கும், ரத்த ஓட்டம் ஒழுங்காக போகாது. நைட்டு படுக்கிற இடம் நல்லா பெருசா இருக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா நிம்மதியான தூக்கம் வருங்க, கையை காலை ஆட்டணுங்க, நைட்டு எப்படி எல்லாம் ஆட்டணுமோ ஆட்டணும், அந்த அளவுக்கு வரணும் தூக்கத்தை போறதுக்கு. இவ்வளவுதாங்க, சாப்பிட்ட உடனே எத்தனை மணி நேரம் கழிச்சு தூங்கணும், சாப்பிட்டா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தூங்கிடலாம், பொதுவா சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு தூங்கணும்னு, தப்பு தப்பா சாப்பிட்டா ரெண்டு மணி நேரம் ஆகும், நம்ம ஒழுங்கா சாப்பிட்டோம்னா அரை நேரத்துக்கு ஜீரணம் ஆயிடும், ஜீரணம் மட்டும் தூங்கணும். இந்த உட்கார்ந்து தூங்க சொல்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட் இருக்குங்க, உட்கார்ந்தா சீக்கிரமா ஜீர்ணம் ஆயிரும், படுத்தா லேட்டா, உட்கார்ந்து தூங்கும் போது உட்கார்ந்தா ஜீர்ண வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும், ஜீர்ண வேலை முதல்ல முடியும், அதுக்கப்புறம் புத்தி மனசு அடுக்கி வைக்கும், அதுக்கப்புறம் தான் தூங்கும், படுத்தாவது ஜீர்ணம் கொஞ்சம் லேட்டா இருக்குது, அதுக்கப்புறம் புத்தி மனசு அடுக்கி வைக்குது, அதுக்கப்புறம் தூங்கும் ரொம்ப லேட்டா இருக்கு. சில பேர் படுத்தவும் தூங்கிடுவாங்க, சமுதாயத்தில் சொல்லுவாங்க கள்ளங்கப்படம் இல்லாத மனசு, உண்மை உண்மை அப்படி இல்லை, அவங்க யாரும் ஏமாத்தல, இவங்களை யாரும் ஏமாத்தல, மனசுல புத்தியில எல்லாம் பெரிய குழப்பமெல்லாம் இல்லை, மனசுல ஒரு கஷ்டமெல்லாம் என்னது, புத்தி மனசு ஒழுங்கா இருந்தா படுத்தவும் தூக்கம் வருங்க, அதுதான் கள்ளங்கப்படம் இல்லாத மனசுன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான் உண்மைதாங்க. படுத்தவும் தூக்கம் வந்துட்டா இந்த மாதிரி உட்கார வேண்டாமா, படுத்தவும் தூக்கம் தான் தூங்கிருங்க, அப்போ உங்களுக்கு புத்திக்கு மனசு அடிக்க வேலை இல்லைன்னு அர்த்தம், தூங்கிடலாம், படுத்து தூக்கம் வரல அரை மணி நேரம் வெயிட் பண்ணி தூக்கம் வரலையா, எது சுக்காதுங்க, மறுபடியும் படுங்க தூக்கம் வரல எது சுக்காதுங்க, படுத்தா தூங்கிடுங்க மிச்சம் உட்கார்ந்தா இருக்கும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தூங்கணும்னா தூக்கம் தெளிவா இருக்கும், இன்னொன்னு நைட்டு பண்ணு விளக்கிட்டு தூங்கணும்னா நல்லா தூக்கம் வரும், விளக்கி பாருங்க நைட்டு பல்லு நல்லா விளக்குனீங்கன்னா இந்த வாய் சுத்தமாகும், தூங்கி பாருங்க சீக்கிரம் தூக்கம் வருதுங்க, நைட்டு பல்லு விளக்கிட்டு படுத்தோம்னா ரெண்டு பெனிஃபிட், தூக்கமும் சீக்கிரமா வரும், அவங்களுக்கு புரிய ரெண்டு பெனிஃபிட். நைட்டு நல்லெண்ணெய வாயை ஊத்தி கொப்பிடிச்சிட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும், வாய் சுத்தமாக தான் தூக்கம் வருங்க. இன்னொன்னு நைட்டு யாருக்கு படுத்து தூக்கம் வரலையோ டக்குன்னு செக் பண்ணி பாருங்க, ரெண்டு பல்லையும் அமர்த்திட்டு இருப்பீங்க கடிச்சிட்டு இருப்பீங்க, ரெண்டு பல்லையும் கடிச்சா தூக்கம் வராது, பல்லு ரெண்டு அப்படி லேசா கேப் வரலாம் தூக்கம் வந்துடும், யாருக்காவது தூக்கம் வராம ரொம்ப நேரம் படுத்துருக்கீங்களா டக்குன்னு அந்த பல்ல பாருங்க லேசா அமர்த்திட்டு இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது ஏதாவது விஷயத்தை யோசிச்சுட்டு அமர்த்திட்டு இருப்பீங்க, அந்த பல்ல ரிலீஸ் பண்ணுங்க, அது தூங்கிடுவீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சாஃப்ட் டெக்னிக்ஸ். நைட்டு தூக்கம் வராதவங்க என்ன பண்ணணும்னா கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் வாஸ்டாக யோசிக்கணுங்க, பெரிய பெரிய விஷயங்களை யோசிக்கணும், பிரபஞ்சம் நட்சத்திரம் கடவுள் இதை பற்றி வச்சு சீக்கிரம் தூக்கம் வரும், நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா அதாவது எண்ணம் இருக்கு இல்லைங்களா, எண்ணம் வந்து ரொம்ப வாஸ்டாக இருக்கும், குட்டையை யோசிச்சு தூக்கம் வராது, பெருசாக யோசிச்சு பார்த்து அந்த காலத்தில் மொட்டை மாடியில் படுத்தாங்க, ரூஃப் எல்லாம் இல்லை, நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, ஐயோ இந்த உலகம் எவ்வளோ பெருசாக இருக்கு, நம்ம எவ்வளோ நினைக்கும் பொழுது அந்த பிரம்மாண்டத்தை பற்றி நினைக்கும் பொழுது தூக்கம் வந்துடும். அதனால நைட்டு தூங்குறதுக்கு முன்னால நாம் என்ன பண்ணலாம், ஆன்மீக புஸ்தகங்களை கடைசி ஒரு அரை மணி நேரம் படிக்கலாம், அதுக்கும் வச்சுக்கலாம், ஆன்மீகம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் தூக்கம் வந்த மாதிரி இருக்கும், அதை படித்தா கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். பகவத்கீதா இதை வச்சுக்கோங்க, குரான் இது ஒன்று,
ஆன்மீக சம்பந்தமா, அதாவது கடைசி அரை மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னால கடைசி அரை மணி நேரம் எதை பத்தி யோசிக்கிறீங்களோ அதுதான் நாம மாறிடுவோம். யாரெல்லாம் காலை எந்திரிக்கும் பொழுது நைட்டு கடைசியா எதை யோசிச்சுட்டு எந்திரிச்சீங்களோ அது மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒழுங்கா தூங்கணும்னு அர்த்தம். சில பேர் பாருங்க, சில நேரத்தில் தோணுதா இல்லையா, எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்ன கிழமை தெரியாம எந்திரிக்கிறமா இல்லையா, சில நேரம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா அன்னைக்கு நிம்மதியா தூங்கிருக்கீங்க. டெய்லி அப்படிதான் எந்திரிக்கணும், அப்படி தூங்கணும். இன்னொரு விஷயங்க, புது புது விஷயங்களை கத்துக்கிட்டா நல்லா தூக்க போறோம். இது ஒரு எக்ஸ்ட்ரா டெக்னிக். புதுசா ஒரு ஊருக்கு போங்க, புதுசா ஒரு பிக்னிக் போங்க, ஒரு அந்த இடத்த பாக்குறீங்க இல்லையா, புது விஷயங்களை கத்துக்கிறீங்க இல்லையா, அன்னைக்கு நல்லா தூங்குவீங்க. ரொட்டீன் ஒர்க் பண்ணா தூக்கம் வராது. தினமும் எதையாவது புதுசா கத்துக்கணும், ஞான யோகம். நான் எந்திரிக்க நிறைய விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு தூக்கம் வர என்ன பண்றது தெரியாம நிறைய புக் எடுத்து படிச்சுட்டே இருக்கு, எதையாவது பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி இனிமேல் தூக்கத்தை ஒழுங்குபடுத்திட்டோம்னா, தூக்கமும் மனிதனுக்கு மருந்துகள் புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம தூக்கத்தின் மூலமாக நமது உடம்பில் ஆதாய சக்தியை ஒழுங்குபடுத்திட்டோம்னா அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம ஆரோக்கியம் மட்டும்தான் வரும்.